இசையருவி முத்துசிற்பி குறிப்பு சார்பா அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி பத்தி கருதப்பட்டு இசையருவி அப்படிங்கிற ஒரு குறிப்பினை திறந்து ரொம்ப அற்புதமான முறையிலே நம்ம மாவட்டத்துக்கு போகிறோம், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போகிறோம், அந்த பகுதியில் போகிறோம். என்னுடைய சிறப்பான முறையிலே புகழை பரப்பி கொண்டிருக்கும் அன்புன்னார் எங்களது எஸ் இலந்தை குளத்தை சேர்ந்த சித்திரைக்குமார் கந்தவேல் அன்புன்னார் அவர்கள் சார்பாக பொன்னாடி நினைவு இங்கே ரொம்ப அற்புதமான முறையில் போன வருடம் அண்ணன் வந்து அன்னை தான் முதல்ல பார்த்தேன். எங்களது இலந்தை குளம் கண்டெடுத்த கிட்டத்தட்ட எனக்கு குறிப்பில் ஒரு 250 பேர் இருக்காங்க. இங்கே வெளிநாடுல எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, அதில் ஒரு 250 பேர். அதிலே அந்த குறிப்பினை வழிநடத்தி செல்லும் அட்மின்களிலே ஒருவராக மூவர், ஒன்று சென்னை மீனாட்சி சுந்தரம்னு ஒரு நண்பர், அடுத்து திருப்பத்தூர்லே எஸ்கேஆர் ஆமாம் கண்டவரையாம்பட்டி அன்புன்னார் அவர்கள் எஸ்கே ஆமாம் அந்த ஊர் தான் எஸ்கேஆர் அன்புன்னார் அவர்களுக்கும். அதே நேரத்தில் இந்த பகுதி எடுத்துக்கிட்டாவே அண்ணன் சித்திரைக்குமார் அண்ணார் அவர்கள் இன்று பொன்னாடி அணிவித்து தம்பி வந்தாப்லையே, அவர் தம்பி தான் ரெண்டு பேருமே. நான் சென்னையிலே ஸ்ரீகாந்த் தேவா இசையகத்தில் போயிட்டு ரெக்கார்டிங் பாடிட்டு இருக்கும் பொழுது எங்கள் கேசட் இன்னும் வெளிவரல, இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்குது வெளிவரதுக்கு சொல்கிறேன். அப்போ தம்பி இருக்காட ரொம்ப தூரம் அங்கேருந்து மிகப்பெரிய ஒரு கேக்கு பெருசாக ரெண்டு கொண்டு வந்து ரெக்கார்டிங் தேட்டர்லேயே வச்சு ஆமாம் அங்கே வெட்டி அங்கே அன்னை மகாலிங்க அன்னை பாடகர் அங்கேருந்து சவுண்ட் இன்ஜினியர் எல்லாருமே இப்படி ஒரு பற்றா இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் வந்துட்டா அப்படின்னா சென்னைக்குள்ளே ரொம்ப தூரத்தில் இருக்காப்புல ஆமாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேக்கை அழகாக தயார் செய்து ஸ்ரீகாந்த் இசையகத்திலே அங்கே கேக்கை வெட்டி எங்களுக்கெல்லாம் பரிமாறி சென்ற அன்பு தம்பி அவர்களுக்கும் நன்றியினை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு அன்புன்னார் சித்திரைக்குமார் கந்தவேல் அண்ணார் அவருக்கும் குடும்பத்தார்களுக்கும் எனது மீண்டும் இசையருவி வாட்ஸ்அப் நண்பர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனது கடைபிடி தொடங்குகிறேன். நன்றி.